உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த விழாவில் கலந்துக்க எனக்கு கிடைச்ச வாய்ப்பு உள்ளபடிய எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வாய்ப்பாக மட்டும் இல்லை, பெருமையாகவும் நான் கருதி கொண்டிருக்கிறேன். இந்திய அளவில் மட்டுமில்லாமல் உலக அளவிலேயும் புகழ்பெற்ற நம்முடைய வேளாண் விஞ்ஞானி எம் எஸ் சுவாமிநாதன் அவர்கள் என்னை இந்த விழாவுக்கு அழைச்சதை நினச்சி பெருமிதமாக இருக்கு. இங்கு இந்துராம் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள், நாளைய தினம் அவருடைய 96வது பிறந்த நாள். ஆக 96ஆம் ஆண்டு பிறந்த நாளை காணவிருக்கக்கூடிய அவருக்கு என்னுடைய சார்பிலும் தமிழ்நாட்டு மக்களின் சார்பிலும் என்னுடைய இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். அவருக்கு 100வது விழாவை கொண்டாடுவதற்கு இன்னும் 4 வருஷம்தான் இருக்கு. அந்த 100வது விழாவுக்கு நிச்சயம் நான் வருவேன். தமிழ்நாடே உங்களை வாழ்த்தப் போகுது. உங்களை போன்ற பெருமக்கள் தான் இந்த தமிழ்நாட்டிற்கு பெருமையை சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. எம் எஸ் சுவாமிநாதன் அவருடைய அறிவையும் ஆற்றலையும் சிந்தனையும் செயல்பாட்டையும் போற்றும் அரசாக இப்பொழுது அமைந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு எப்பொழுதுமே இருந்திருக்கு என்பதை இந்த நேரத்தில் நான் நினைவூட்ட விரும்புகிறேன். மறைந்த முன்னாள் ஒன்றியத்தினுடைய அமைச்சராக இருந்த திரு முரசொலி மாறன் அவர்கள், அதேபோல் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய இந்து ராம் அவர்கள் 1989ஆம் ஆண்டு நம்முடைய மதிப்பிற்குரிய எம் எஸ் சுவாமிநாதன் அவர்களை அழைச்சிக்கிட்டு தலைவர் கலைஞர் அவர்களை சந்திக்க வந்தாங்க. சந்திக்க வந்தப்போ சென்னையில் ஒரு ஆராய்ச்சி மையத்தை உருவாக்கப் போகிறோம் அப்படின்னு திரு சுவாமிநாதன் அவர்கள் தலைவர் கலைஞரிடத்தில் சொல்லியிருக்கிறார். வேறு எந்த மறுப்பேதும் சொல்லாமல் உடனடிய அடுத்த வினாடியே அது வழங்கப்படும் என்ற உறுதி தந்து அந்த இடத்தை வழங்கியவர் தான் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள். அந்த நிலத்தில் தான் இந்த ஆராய்ச்சி நிறுவனம் இன்றைக்கு சீரும் சிறப்போடு தன்னுடைய 32வது ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறது. எம் எஸ் சுவாமிநாதன் அவர்களுக்கு உதவி செஞ்சால் அது நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் பயன்படும் என்கிற தொலை நோக்கோடு சிந்தனையோடு எண்ணி பார்த்து முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் அன்றைக்கு இந்த நிறுவனம் உருவாக உதவி செஞ்சிருக்கிறார். 1989-91 1996-2000 ஆண்டுகளில் மாநிலத்தினுடைய திட்டக்குழுவில் திரு சுவாமிநாதன் அவர்களை நியமித்து முதல்வர் கலைஞர் அவர்கள் அன்றைக்கு அவருடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கிட்டு ஆட்சியில் பல திட்டங்களை நிறைவேற்றி காட்டியிருக்கிறார். இங்கே நடந்த பல்வேறு விழாக்களில் முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் கலந்து கொண்டும் சிறப்பிச்சிட்டு இருக்கிறார். எம் எஸ் சுவாமிநாதன் அவருடைய 85வது பிறந்த நாள் விழாவில் கலந்துகிட்ட கலைஞர் அவர்கள் அன்றைக்கு பேசுகிறப்ப சொன்னார், 100 ஆண்டுகாலம் வாழணும் அப்படின்னு அவர் வாழ்த்தினார். அப்போ அந்த வாக்கு பலித்து 100வது விழாவை நம்முடைய சுவாமிநாதன் அவர்கள் இப்போ நெருங்கிக்கிட்டு இருக்கிறார். தலைவர் கலைஞருடைய வழித்தடத்தில் நானும் இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி நான் பங்கெடுத்துக்கிட்டு இருக்கிறேன். எம் எஸ் சுவாமிநாதன் அவர்கள் வேளாண் விஞ்ஞானியாக மட்டும் இல்லாமல் தமிழ் வேளாண் விஞ்ஞானி என்பதற்கும் எடுத்துக்காட்டால் இந்த நிறுவனத்தையே குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு அமைச்சார். 2010ஆம் ஆண்டு கோவையில் நடைபெற்ற உலக தமிழ் செம்மொழி மாநாடு கழக ஆட்சி முதலமைச்சர் கலைஞர்ந்தப்போ நடத்தினார். அப்போ நடத்தினப்போ சாமிநாதன் அவருடைய ஆலோசனைப்படி தான் தமிழ்நாட்டில் 5 நகரங்களில் மரபு வழி பூங்காக்களை அன்றைக்கு அமைச்சோம். தமிழ் பண்பாட்டையும் தமிழ் நிலத்தையும் மதிக்கும் அரசாகத்தான் கழக அரசு எப்போதுமே இருக்கும். வருகிற 13ஆம் தேதி
தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படுவதற்கு இந்த ஆண்டு முதல் முதலா வரலாற்றிலே முதல் முறையா வேளாண் துறைக்கென தனி நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்ய போறோம்.